வணக்கம், நான் ஆஷா பேசுறேன். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல வந்துட்டு நம்ம கிட்னி ஃபெயிலியருக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்க போறோம். கிட்னி ஃபெயிலியர் டெஸ்ட்னு பாத்தீங்கன்னாக்க, பிளட் டெஸ்ட்னு எடுத்துட்டீங்கன்னா குளோமல ஃபில்ட்ரேஷன் ரேட் நம்ம அதை டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது ரத்தத்துல வந்து 90 மேல இருந்துச்சுன்னா கிட்னி நல்லா இருக்கு, 90 கீழே இருக்குன்னா அதோடைய வேல்யூஸ் பொறுத்து மைல்டா இருக்கா சிவியரா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலா எல்லாருமே வந்து யூரியா, பிளட் யூரியா, நைட்ரஜன் பார்ப்பாங்க, கிரியேட்டினைன் பார்ப்பாங்க, ஹீமோக்ளோபின் பார்ப்பாங்க. ஆனா அதோட சேர்த்து சோடியம் லெவல், இந்த பொட்டாசியம் லெவல், பைகார்பனேட் சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே செக் பண்ணணும். யூரின்ல வந்து யூரின்ல ஆல்புமின் இருக்கான்னு பாக்கணும். ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பல ஒரு 20 முன்னாடியே, ரொம்ப ஆரம்பத்திலேயே கிட்னியில பர்மனன்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, அவங்களோட அந்த செல்ஸ், டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, பிளட்ல உப்பு அளவு கூடுறதுக்கு முன்னாடியே யூரின்ல மைக்ரோ ஆல்புமின், அதாவது ஆல்புமின்றது வந்து ஒரு புரோத சத்துனா, அதோட 1000 குட்டி, அது வரும்போதே நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கால் ஒரு 4 தொங்க போட்டு போறோம், கால் வந்து வீங்குதுன்னா மைக்ரோஆல்பின் செக் பண்றோம், அப்பயே தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பர்மனன்ட் டேமேஜ், இரிவர்சபிள் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்னியை நம்ம காப்பாத்திட முடியும். அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லயே நம்ம செக் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இரிவர்சபிள் டேமேஜ் ஆகாம அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட், பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா உப்பு அளவு என்ன, ஏது கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா இவ்வளவுதான் தெரியும். ஆனா ஒரு கிட்னி வீங்கி இருக்கா, சுருங்கி இருக்கா, கல் இருக்கா, கட்டி இருக்கா, பாலிசிஸ்டிக் கிட்னியா, எதனால கிட்னி பாதிச்சுன்றது ரத்தன் டெஸ்ட்ல தெரியாது. ஸோ ஒரு பேஷண்ட் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி ரத்தன் டெஸ்ட் பாக்குற மாதிரியே நம்ம ஸ்கேனும் பார்க்கணும். நிறைய பேர் ரீனல் டாப்லர் பார்ப்பாங்க, பயோப்சி பாத்துருவாங்க. அதே மாதிரி ஸ்கேன், அந்த ஸ்கேன்ல வந்துட்டு கிட்னி வந்து வீங்கி இருக்கா, சுருங்கி இருக்கா, கிட்னியோடைய அந்த லேயர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த கார்டெக்ஸ் மெடுலான்னு சொல்லுவாங்க, அது ரெண்டும் தனித்தனியா இருக்கு. முகம் வந்து என் முகம் அழிஞ்சு போல, செதுஞ்சு போல அப்படின்னா ரெண்டு கண்ணு மூக்குவாய் அப்படின்னு தான் நார்மல். இதே வந்து கலங்கி இருக்கு அப்படின்றதுதான், கிட்னில கார்டெக்ஸ் தனியா, மெடுலா தனியா தெரியணும். அந்த ரெண்டு லேயர் தனித்தனியா தெரியல, கார்டிகோ மெடுல டிஃபரன்சியேஷன் இஸ் லாஸ்ட், இல்ல புவர் அப்படிலாம் கொடுத்துட்டாங்கன்னா இரிவர்சபிள் டேமேஜ் போயிருச்சு, அந்த கிட்னி வந்து கொஞ்சம் கஷ்டம், அதுல ஸ்டேஜஸ் பிரிச்சிருவாங்க. அப்புறம் ரீனல் பாரன்கைமா எப்படி இருக்கு, அந்த கிட்னியோட இது எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்றது வந்து அல்ட்ராசவுண்ட். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்கேனும் பார்க்கணும், ரத்தன் டெஸ்ட்டும் பார்க்கணும், இது ரெண்டும் பார்த்துட்டு தான் இது வந்துட்டு அதுக்கப்புறம் நெசசரியான கேசஸ்க்கு பயோப்சி போவாங்க. அதே மாதிரி 24 யூரினை மெஷர் பண்ணி எவ்வளோ இன்டேக் எடுக்கிறோம், எவ்வளோ அவுட்புட், இப்போ 3 தண்ணி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 3 யூரின்ல போச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஃபில்டரே பண்ணாமல் குடிக்கிற யூரின் தண்ணியை அப்படியே யூரினாக வெளியேற்றுது. இதே 3 தண்ணி குடிச்சோம், லெஸ் தென் 500 ml, 500 ml குறைச்சி யூரின் போகுதுன்னா அது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது கூட இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்குமா இல்லையா அப்படின்றது நீங்க டெய்லி அனலைஸ் பண்ண, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் 24 குடிக்கிற அளவையும் யூரின் போற அளவையும் மெஷர் பண்றது ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப வெயில் காலம், ரொம்ப வேர்த்திருக்கு, ரொம்ப நீங்க வெளியே போய் ஸ்வெட் ஆகுறீங்கன்னா இந்த வேல்யூஸ் 100 ml கூட குறைச்சி வரலாம். பட் அதர்வைஸ் இது வந்து ஓரளவுக்கு ரிலவெண்டா நீங்க பாத்துக்கணும். இப்ப ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா கிட்னி ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட்ல வந்துட்டு இப்ப நீங்க கிட்னி ஃபெயிலியர் வந்து எடுத்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து டயாலிசிஸ், கிட்னி வந்து சுத்திகரிக்கிறது, அது என்ன அப்படின்னா என்ன, அதை பத்தின விழிப்புணர்வு இல்லாம நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தெளிவுபடுத்தணும்னு நான் விரும்புறேன். ஒரு கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகுது அபவுட் 35 30-35 வயசுக்கு மேல ஒருத்தவங்களுக்கு கிட்னி சர்க்கரை நோயினாலேயோ, பிபினாலேயோ, ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரினாலேயோ, இல்லை அவங்க நிறைய குடிப்பழக்கத்துக்கு ஆளானனால, நிறைய இந்த மாதிரி ரீசன், இந்த மாதிரி நிறைய ரீசன்னால க்ரானிக் கிட்னி டிசீஸ் அந்த மாதிரி வந்திருக்காங்க, அவங்களுக்கு யூரியா லெஸ் தென் 100, அதே மாதிரி கிரியேட்டின் 10 கீழே, 100 கீழே, 100 150 கீழே யூரியாவும் கிரியேட்டின் 10 இருக்கு அப்படின்னா, த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் வந்து ஒரு சிறந்த ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து எடுக்கிறது மட்டும்தான். கண்டிப்பா இது வந்து ஹோமியோ மெடிசின்ஸ்ல நல்லா குறைஞ்சி நார்மல் வந்து 10 20 இருக்கலாம் அவங்க லைஃப் ஸ்பேனை ஓட்டிட்டு. இதே அவங்களுக்கு வந்து நுரையீரல நீர் எரிக்குச்சு, அவங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கு, அவங்களுக்கு வந்துட்டு யூரின் அவுட்புட் 500 ml கம்மியா இருக்கு, கால் கையெல்லாம் வீங்கிருச்சு, அவங்களுக்கு ப்ளூரல் எஃபிஷியன்னு சொல்லுவோம், அந்த நுரையில நீர் எரிக்கிறது, ஹார்ட் ஃபெயிலியர், அது வந்துட்டு பம்ப் பண்ண முடியாம ஃப்ளூயிட் லோட்னால, அதே மாதிரி விக்கல், வாமிட்டிங், பிளட் ப்ரெஷர் குறையாம இருக்கு அப்படின்ற பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஏஜ் அபவ் 8 ஆயிடுச்சு, கிரியேட்டினின் அபவ் 10 மேல இருக்கு, யூரியா அபவ் 150 இருக்கு அப்படின்னா த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபர்ஸ்ட் போக வேண்டியது வந்து டயாலிசிஸ். அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இப்போ ஒரு 30 வயசுக்குள்ள
ரொம்ப சமீபமா 18 வயசு 20 வயசு பசங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஊறுகாய் சாப்பிட்டு நிறைய அப்பளம் சாப்பிட்டு ஊறுகாய் சாப்பிட்டு ஒழுங்கா தண்ணி குடிக்கல, நிறைய லெமன் இதுல வந்து வெறும் உப்பு போட்டு லெமன் ஜூஸா நிறைய குடிச்சேன். நிறைய பேர் சோடா லெமன் சோடா உப்பு போட்டு குடிப்பாங்க, அது வந்து குடிக்கவே கூடாது, கண்டிப்பா கிட்னி அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி குடிக்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சின்ன வயசு பசங்களுக்கு வருது இல்லையா, ஒரு லெஸ் தென் 35 இயர்ஸ் கிட்னி ஃபெயிலியர் வருது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், கிட்னி மட்டும்தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு, மிச்ச உறுப்பு நல்லா இருக்கு, நுரையீரல தண்ணி ஏறல, ஹார்ட் நல்லா இருக்கு, அவங்களோட லிவர் நல்லா இருக்கு, அவங்களுக்கு விக்கல் வாமிட்டிங் இதெல்லாம் இல்ல, பிபி மட்டும் கூட இருக்கும். ஏன்னா இந்த யங் ஏஜ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிபி செக் பண்ணும் போது எல்லாருக்குமே தெரிய வரும். இந்த மாதிரி இருக்கு, தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸஸ், பிளீஸ் கோ ஃபார் டயாலிசிஸ். எடுத்த உடனே டயாலிசிஸ் போய் மித்த உறுப்புகள் பாலடைறதுக்கு முன்னாடி கிட்னி மாத்திக்கோங்க. நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இதுதான் கிட்னி மாத்துறதுதான் அவங்க வாழ்நாள் நீட்டிக்கிறதுக்கான பெஸ்ட் சாய்ஸ். அவங்களுக்கு வந்துட்டு கிட்னி மாத்தாம 25 வயசு 30 வயசா நாட்டு மருந்து கொடுத்தோம், அதை பண்ணோம், இங்க பண்ணோம், அங்க பண்ணோம்னு சொல்லி மித்த உறுப்புகள் எல்லாம் டேமேஜ் ஆகி கிட்னி மாத்ததுக்கே ஃபிட் இல்லாம ஆயிடக்கூடாது. எப்படி வந்து பிரெஸ்ட் கேன்சர் ரொம்ப பெஸ்ட் கியூர் இருக்கு, இருக்கிறதுலயே மார்பக புற்றுநோய் தான் வந்து பார்த்த உடனே நீங்க சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 வருஷம் 40 வருஷம் கூட திருப்பி ரெக்கரன்ஸ் இருக்காது. அது கரெக்டான ஸ்டிங் கீமோ ரேடியோ போயிட்டாங்கன்னா அவங்க லைஃப் டைம் நீட்டிக்கலாம் அப்படின்னு ஷியூரா ஒரு கியூர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஷியூரான கியூர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு யங் ஏஜ் கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, ஹை பிபி இருக்குன்னா மித்த உறுப்புகள் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணாம எடுத்துட்டு டயாலிசிஸ் போய் ரத்த பந்தத்துல கிட்னி தானம் பண்றது. இந்த வீடியோவோட அல்டிமேட் ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் இந்த மக்களுக்கு பதிவு பண்ண விரும்புறது என்னோட சகோதர சகோதரிகளுக்கு என்ன அப்படின்னா, உலகத்திலேயே சிறந்த தானம் வந்து கண் தானம், ரத்த தானம். நம்ம வந்து இப்போ இப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு இதாக இருக்குது என்னன்னா, பிரெயின் டெத் ஆயிடுச்சு நம்ம சாக போறோம்னு தெரியும் போது எல்லா உறுப்புகளையும் தானம் பண்ணிட்டு சாகிறது. நம்ம வாழ்ந்து இன்னொருத்தரை வாழ வைக்க முடியும்ன்றது கிட்னி தானம். என்னை தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்திலேயே சிறந்த தானம் வந்து கிட்னி. கண் இல்லாம கூட ஒருத்தவங்க வாழ்ந்துட முடியும், நிறைய விஷயங்களுக்கு நிறைய ஆப்ஷனல்ஸ் இருக்கு. ஆனா நம்ம வாழ்ந்து நம்ம கண் முன்னாடி நம்மளால ஒரு உயிர் வாழ்றதை பாக்குற பாக்கியம் உலகத்திலே சிறந்த தானம் வந்து நம்மளோட கிட்னியை தானம் பண்றதுதான். இதை பத்தி தவறான நிறைய அபிப்பிராயங்கள் இருக்கு, அது மக்கள் மனசுல இருந்து வேரோட அழிக்கணும்னு நான் விரும்புறேன். என்னன்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் திங், ஒரு கண்ணு குருடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கண்ணில் பார்க்க முடியும், அதனால ரெண்டு கண் நம்மளுக்கு அவசியம். ஆனா கிட்னி மட்டும் ஃபெயிலியர்னு ஆனா ரெண்டு கிட்னி தான் ஃபெயிலியர் ஆகும், ஒரு கிட்னி பாதுகாச்சு இன்னொரு கிட்னி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பே இல்லை. இப்போ என்னோட ஃப்ரெண்டோட அம்மாக்கெல்லாம் பிறக்கும் போதே ஒரு கிட்னி தான், அவங்களுக்கு 65 வயசாயிருச்சு, இப்போ வரைக்கும் நல்லா இருக்காங்க. அவங்க டெலிவரிக்கு போ ஸ்கேன் பார்க்க போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு கிட்னி இருக்க விஷயமா அவங்களுக்கு தெரியும். இந்த கிட்னி வந்து நீங்க நிறைய மித்ஸ் இருக்கு, கிட்னி கொடுத்துட்டு நம்ம உயிர் வாழ முடியாது, அதுக்கப்புறம் நம்ம பேஷண்ட் ஆயிரும், எப்படி ஒரு டெலிவரி ஆனா ஒரு 3 மாசம் ரெஸ்ட் எடுப்போம், ஒரு கேர் ஃபுட் எல்லாம் எடுப்போமா, அதே மாதிரிதான் பிளட் டொனேட் பண்ணா நிறைய ஜூஸ் எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், நல்லா சாப்பிடணுன்ற மாதிரிதான் கிட்னி கொடுத்தா ஒரு 2 மாசம் 3 மாசம் ரெஸ்ட் எடுத்து சில மெடிக்கேஷன்ஸ் கொஞ்ச நாளைக்கு நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லை, நம்ம அதுக்கப்புறம் 100 வருஷம் நல்லா வாழலாம், நம்ம கிட்னி கொடுத்தவங்களும் வாழலாம். ரத்த பந்தங்கள்லயே வந்து கிட்னி கொடுக்க ரொம்ப யோசிச்சுட்டு ரொம்ப பயந்துட்டு இப்ப ஏன் கவர்மெண்ட் அது ரூல்ஸ் போட்டிருக்காங்க, லீகல் ஆக்கியிருக்காங்கன்னா, நிறைய பேர் காசு காண்டி, நிறைய பேர் வந்துட்டு பொழப்பு காண்டி அந்த மாதிரி எல்லாம் கிட்னி இது பண்றாங்க, தவறான வழியில பயன்படுத்துறாங்க அப்படின்றனாலதான் இது இது பண்ணிருக்காங்க. ஒழிய பிளட் ரிலேட்டட் பர்சன்ஸ், ரத்த பந்தங்கள் உள்ளவங்க, ஏன்னா சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, கண்டிப்பா அவங்க கொடுத்தா காப்பாத்திட முடியும். நான் அவ்வளவு பேசி கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சப்பதான் நிறைய பேர் புரிஞ்சுட்டு மாத்திக்கவே போவாங்க. நிறைய பேர் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் திட்டுறாங்க, இல்ல எனக்கு மாமியார் வீட்டுல பிரச்சனை வரும். வயசானவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் நான் எல்லாருக்கும் சொல்றேன், நம்மளுக்கு ஃபெயிலியர்னு ஆனா ரெண்டு கிட்னி தான் ஃபெயிலியர் ஆகும், ஒரு கிட்னி இருந்தாலும் அதான், ரெண்டு கிட்னில இருந்தாலும் அதான். ஒரு கிட்னி இருக்கும்போது கொஞ்சம் இந்த இன்னொரு கிட்னி இல்ல, அதனால அந்த லோடு இருக்கலாமே ஒழியே அது நம்ம கரெக்டான டயட் எடுத்துக்கிட்டா ஒண்ணுமே பண்ணாது. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ரத்த பந்தங்கள், ஏன்னா 100 கோடி மக்கள் வந்து உலகம் முழுவதும், அது மோர் தென் 100 பில்லியன் ஆக்சுவலி நான் படிச்ச ஆர்டிக்கல்ல, கிட்னி ஃபெயிலியர்னால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்போ எப்படி ரத்தம் வந்து ஓ நெகட்டிவ்னா நம்ம பேங்க்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒருத்தவங்களாவது கிட்னினால பாதிச்சிடுறாங்க. ரொம்ப அதிகமான அளவுக்கு ஒரு ஆட்டம் பாம்பு மாதிரி பரவிட்டு இருக்கிறது கிட்னி நோய். இந்த கிட்னி ஃபெயிலியர்ன்றது வந்து இரிவர்சபிள் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம உணவு முறை பழக்க வழக்கங்கள் பத்தி நான் சொல்லணும். அடுத்த வீடியோ நான் வந்து டயட் பத்தி உங்களுக்கு சொல்லி இந்த கிட்னி சாப்டர் கம்ப்ளீட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி கிட்னி டொனேட் பண்றதை பத்தின ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கணும்.
தயங்காமல் ஹஸ்பண்ட் இருக்குனா ஒய்ஃப் ஒரே பிளட் குரூப் இருக்குது மேட்ச் ஆகுதுன்னா கண்ணை மூடிட்டு தாராளமாக தூக்கி கொடுக்கலாம். இதில் வந்துட்டு நிறைய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நானும் இறந்து ஒய்ஃபும் இறந்து போயிடணும், நாங்கள் ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் தான் பிள்ளைகளை வளர்க்க, அப்போல்லாம் இல்லை. ஒய்ஃப் கிட்னி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக குழந்தைங்களை வளர்க்கலாம். ஒருத்தவங்க இல்லாமல் அப்பான்ற உறவு இல்லாமல் அந்த குழந்தைங்க வளர்றது கம்ப்ளீட்டே ஆகாது. இந்த மாதிரி ஒரு தவறான இதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் தெளிவாகணும். முடிஞ்ச வரைக்கும் 99% வந்து டொனேட் பண்றது பிளட் ரிலேட்டட் பர்சனா இருந்தா அந்த நம்ம உடம்பு வந்து அந்த கிட்னியை வேணாம்னு ஒதுக்காது, ஜீன்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும். ஒரு கொஞ்ச நாள் அந்த இம்யூனோ சப்ரசிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சைக்ளோஸ் பண்ணி எடுக்கும் போது அந்த உடம்பு அதை ஏத்துக்கும். அதே மாதிரி சாதாரணமா கிரியேட்டின் 5, 4, 6 இருக்கும் போது ஹோமியோ மெடிசன் எடுத்தா 20 வருஷம் 30 வருஷம் நல்லா இருக்கலாம். அதை விட்டுட்டு அதை தெரிஞ்சுக்காம நீங்க வந்து எடுத்த உடனே டயாலிசிஸ்ன்னு போயிட்டீங்கன்னா, டயாலிசிஸ்ன்றது என்னன்னா உடம்புல இருக்கிற ரத்தத்தை ஃபுல்லா வெளியே எடுத்து சுத்திகரிச்சு உடம்பை திருப்பி ஏத்துறது. அது ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அது பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ப்ளூரல் எஃபிஷியன்ட் போய் உங்களுக்கு ஹார்ட் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல, ஒரு யூரியா 100 மேலே போயிருச்சு அப்படின்னும் போது தான் நீங்க போகணும். அதுக்கு முன்னாடியே சாதாரணமா 70-80 இருக்கும்போது மெயின்டைன் பண்ண முடியும், குறைக்க முடியும், வேற ஒரு மருத்துவ முறையில குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அதை பத்தி விழிப்புணர்வு இல்லாம டக்குனு எவ்வளவு காசு இருக்கு பணம் இருக்கு எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் நீங்க டயாலிசிஸ்க்கு போயிட்டீங்கன்னா வாரத்துக்கு 2 டயாலிசிஸ் பண்ணணும். நீங்க அதே மாதிரி ஆயுஸ்க்கும் பண்ணிட்டே இருக்கணும், ஒன்னு கிட்னி மாத்திரம் எடுக்கும்போது கொஞ்சம் அந்த மசில் வேஸ்டிங் அந்த டிஷ்யூ இதெல்லாம் இதில் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேற வழியே இல்லை, டயாலிசிஸ் தான் போகணும், யங் ஏஜ் பசங்க பிபி ஹையா இருக்கு, நீங்க இந்த மாதிரி போக போறீங்கன்னா தயவு செஞ்சு கவர்மெண்ட் இதுலயோ இல்லை காப்பீட்லயோ போய்க்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் ரொம்ப அழகா காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதுல ரொம்ப நல்லா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயே வந்துட்டு இப்ப டயாலிசிஸ் யூனிட் இருக்குன்னா ரொம்ப சுத்தமா ரொம்ப அழகா சுகாதாரமா மெயின்டைன் பண்ணி ரொம்ப குவாலிட்டியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. நீங்க வந்து அந்த மாதிரி போயிடல, ஏன்னா ரொம்ப புவர் பேஷண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறவங்க லாக்ஸ் அண்ட் லாக்ஸா வந்துட்டு டயாலிசிஸ் நாங்க செலவழிக்கிறோம், அதை வித்தோ இதை வித்தோ. ஏன்னா என்கிட்ட ஒருத்தவங்க கூட நான் கடைசியா நான் ட்ரீட்மெண்ட் வரேன், நான் என் வீட்டுல இருக்கிற அண்டாவை வித்திட்டு வந்தேன், நான் என்ன ரொம்ப என்ன சொல்றது நான் எல்லாரும் சொல்லுமா எமோஷனல் ஃபுல், நான் ஒரு சென்டிமெண்டல் இடியட், எனக்கு அவங்க அழுகிறதுக்கு முன்னாடி கண்ணுல கலங்கி தண்ணி வந்துனா என்ன இந்த ஹோமியோ ட்ரீட்மெண்ட் நாங்க ஃப்ரீயா கொடுக்க முடியும். நாங்க நிறைய பேருக்கு அதை பண்றோம். 99% ஆஃப் ஹோமியோ டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எப்படி சொல்றது இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா, ஏன்னா எங்களால அஃபோர்ட் பண்ண முடியும், எங்க மெடிசன்ஸ் எங்களால பியர் பண்ணிக்க முடியும், ஆனா அந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ற டாக்டரால பியர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க அது வந்து காப்பீடு கவர் பண்றாங்க, எல்லா பிரைவேட் 99% ஆஃப் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் காப்பீடு கவர் பண்றாங்க. காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்கு, அது நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுல நீங்க பயனடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி நம்ம வந்து கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுக்கணும்ன்ற வீடியோ அடுத்து பார்ப்போம். நன்றி.